அவர்களை சிறைபிடித்து வர வேண்டும். இவ்வளவுதான். ஆமாம், அதற்கு கப்பல் கட்ட வேண்டும். தங்கள் வேலை அறிக்கையே வரும் பொழுதே நான் கப்பலிலே வந்துவிட்டேன். அப்படியா? ஆமாம். மிக்க மகிழ்ச்சி. பாருங்கள், ஏறிக்கொள்வோம். ஏறிக்கொள்வோம்.
அந்த சப்த தீவுகளுக்கு சென்று அந்த கொடுமைக்கார கன்னியர்கள் ஏழு பேரையும் கொண்டு வந்து சிறை வைத்திருக்கின்றேன் அம்மா. அப்படியா மகனே? ஆமாம் அம்மா. அம்மா மகனே, உனக்கு இப்போ என்ன வேண்டும்? நான் என்னுடைய ஆரியப்பு மாலையிடம் சொல்வதற்கு அம்மா போக Thank you.
கருமரத்தடியே வந்து விட்டேன். ஐயோ Thank you.
ஒரு கிராமத்திலே ஒரு கலை நிகழ்வுகளை நடத்துவது என்றாலே நாங்கள் எவ்வளவு கஷ்டங்களை மேற்கொள்வோம். அந்த கலைஞர்களை ஒன்று திரட்டுவதற்கே எவ்வாறு நாங்கள் கஷ்டப்படுவோம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆனால் ஐரோப்பிய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கலைஞர்களை ஒன்று திரட்டி பாலுகுமார் அவர்கள் இந்த காத்தவராய் குலத்தை மேடையேறி இருக்கின்றார். அவருக்கு உங்களுடைய சிறப்பு பாராட்டுகளை முதலில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டுவராயன் காத்தவராயன் கூத்திலே கலந்து கொண்ட கலைஞர்களை முதலில் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகின்றேன். காத்தானாக நடித்திருந்தார் சிவசங்கர் அவர்கள் சுவிட்சர்லாந்து. இவரை பற்றி முக்கியமாக நாங்கள் கூற வேண்டும். சுவிட்சர்லாந்திலே ஒரு நடன ஆசிரியராக இருந்து எம் இளம் பராயத்தினருக்கு கலை பயணத்துக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுக்கின்ற ஒரு ஆசிரியராக சுவிட்சர்லாந்து மண்ணிலே இவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு ஆன்மீக நிகழ்வாக இருந்தாலும் சரி இவரை பொருட்படுத்தி அந்த கலை நிகழ்வுகளை மேடையேற்றுகின்ற ஒரு ஆசிரியராக சுவிட்சர்லாந்து மண்ணிலே இருக்கின்றார். அந்த வகையிலே அவருக்கு உங்களுடைய சிறப்பு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து சின்ன காத்தானாக சிவசங்கர் அவர்களோடு இணைந்து பல கலை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் முரளிதரன் அவர்களையும் இங்கே அழைக்கின்றோம். சின்னான் மன்னிக்கவனும் சின்னான். அடுத்ததாக இந்த கலை நிகழ்விலே காத்தவராயன் கூத்திலே கலந்து கொண்ட சிறுவர்களுடைய பெற்றோர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். என்ன வகையிலே என்றால் தங்களுடைய குழந்தை மாதாஜி அபிராமி உபாசகி என்றெடுத்த அந்த பாலமுருகனோடு இணைந்து இந்த மேடையிலே காத்தவராயன் கூத்திலே நடித்திருக்கின்றது. அந்த வகையிலே எங்கள் கண்கண்ட தேவர் மாதாஜி அபிராமி உபாசகி அவர்கள் ஈன்றெடுத்த அந்த பாலமுருகன் அஸ்வின் ஐயா அவர்கள் பால காத்தானாக உங்கள் முன்னிலையிலே தோன்றியிருந்தார். ஐயா அவர்களை தொடர்ந்து சிவனாக நடித்து இந்த மேடையை அலங்கரித்திருந்தார் செல்வன் கௌசிகன் அவர்கள் டென்மார்க். முத்துமாரியாக இந்த மேடையை அலங்கரித்திருந்தார் ராதாகிருஷ்ணன் உமையாள் டென்மார்க். விஷ்ணராக இந்த மேடையை அலங்கரித்திருந்தார் பரமானந்தம் கண்ணன் டென்மார்க். உங்களை நகைச்சுவைக்கு உள்ளாக்கிய அந்த நாரதர் சுவிட்சர்லாந்து தேவேந்திர ராஜா. ஆரியத்து மாலையாக இந்த மறியை அலங்கரித்திருந்தார் தெய்வேந்திரன் முகுந்தா ஜெர்மனி. வல்லத்தி காடியாக ஜெர்மனி ஜெயந்தன் சுகந்தா. ஆரியப்பூ பூமாலையின் தோழிகள் நாகராஜா ஞானசா சுவிட்சர்லாந்து. அடுத்த தோழியாக சுவிட்சர்லாந்து சங்கர் ஷோபிகா. பொதுமக்களாக இந்த மேடையிலே அலங்கரித்திருந்தார்கள் லோகராஜா நிலோசன் சுவிட்சர்லாந்து. தொடர்ந்து பொதுமக்களாக லோகராஜா நிதர்ஷன் சுவிட்சர்லாந்து. சிவா சாய்பவான் சுவிட்சர்லாந்து. நாகராஜா ஞானசா சுவிட்சர்லாந்து. தெய்வேந்திரன் டிராகுலன் சுவிட்சர்லாந்து. தெய்வேந்திரன் ஆதரன் சுவிட்சர்லாந்து. தெய்வேந்திரன் விஷ்ணுஜன் ஜெர்மனி.
சோபிதா சுவிட்சர்லாந்து தியானன் அபிலாஷ் ஜெர்மனி செல்வி சந்திரகுமார் ஜுதர்சிகா ஜெர்மனி இவர்களோடு பாடல் பாடியவர்களாக ஜெயக்குமார் ஜனனி சுவிட்சர்லாந்து செல்வி பன்னீர்செல்வம் திவாகரி டென்மார்க் செல்வி பன்னீர்செல்வம் கார்த்திகா டென்மார்க் செல்வன் சிவா சாகித்யன் சுவிட்சர்லாந்து பக்கவாத்திய கலைஞர்கள் கீபோர்ட் விக்ரமன் நாகராஜா உடுக்கை திரு நாகராஜா ஜெர்மனி காமோனியம் ஜேசிலன் அருளானந்த சேகரம் தபேலா ரஜினி அருளானந்த சேகரம் கொஞ்சிவா ஜனார்த்தன் அருளானந்த சேகரம் தொடர்ந்து மேடை உதவியிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த மேடை உதவியாளர்களையும் நாங்கள் இந்த மேடைக்கு அழைக்கின்றோம் கலா நிரோஷன் கனடாவிலிருந்து வருகை தந்த செல்வன் ரஞ்சன் ராதீஸ் தயா நவரத்ன சுவாமி